திருச்சி சம்பளம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? நம்ம ஞானசம்பந்த பெருமான் திருமருகல் அப்படிங்கிற தலத்துல ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினார். எந்த தலம் அது? திருமருகல். எழுதி வச்சுக்கோங்க, இந்த தலம் ஞானசம்பந்த பெருமான் நடத்திய இந்த அதிசய நிகழ்வால் பிரசித்தி பெற்ற, சரியா? அந்த அதிசய நிகழ்வு என்ன அப்படிங்கறதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதை, சரியா? இதுக்கடையில இந்த திருமருகல்ங்கிற ஊரை பத்தி கொஞ்சம் பாப்பமா? திருமருகல் அப்படிங்கிற ஊர்ல மருகல் அப்படின்னா வாழை, அது ஒரு வகை வாழை, கல்வாழைன்னு சொல்லுவாங்க, சரியா? இந்த தலத்துல கல்வாழை தான் தலைமரம். இந்த தலைமரத்தோட பேராலேயே இந்த தலம் வழங்கப்படுகிறது, சரியா? அப்புறம் இந்த திருமருகல் வந்து திருவாரூர் தெரியுமே உங்களுக்கு, அங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். அங்கிருந்து உங்களுக்கு நகர பேருந்து கூட இருக்குது திருவாரூர்ல இருந்து, சரியா? அப்புறம் இந்த செங்காட்டங்குடி பார்த்தோம்லையா, நம்ம நேற்று சிறு தொண்ட நாயனார் வரலாறுல பார்த்தோம்ல, செங்காட்டங்குடி அதுதான் அவரோட ஊர் இல்லையா? அந்த ஊர்ல இருந்து இந்த திருமருகல் ரொம்ப பக்கம், 1 மைல் தூரம், அதாவது 1.5 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளவுதான், சரியா? அவ்வளவு பக்கத்துல, சரியா? அப்புறம் நம்ம திருச்செங்காட்டங்குடியில நம்ம சிறு தொண்ட நாயனாருடைய மகன் பேர் என்ன, குழந்தை பேரு சீராளத்தேவர் இல்லையா? அந்த சீராளத 3 வயசுல பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்கன்னு நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, சிறு தொண்டர் வரலாறுல பார்த்தோம் இல்லையா? அந்த பள்ளிக்கூடம் திருமருகல்ல தான் இருக்குது, சரியா? அந்த பள்ளிக்கூடம் இப்ப எப்படி தெரியுமா இருக்குது, அந்த கோயிலுடைய அலுவலகம் இருக்குல்ல, அந்த அலுவலக கட்டிடமா பயன்பட்டு இருக்கு, சரியா? அப்புறம் அவங்க பக்கத்துல ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துக்கு சீராளன் குளம் அப்படின்னு தான் இப்ப கூட பேரு. அந்த ஊர்ல சீராளத்தேவரையும் நம்ம சிறுத்தொண்ட நாயனாரையும் தெரியாதவங்களே இல்லை, அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றது அது, சரியா? அவங்களுடைய வரலாறு அது யாரும் செய்ய முடியாத ஒரு காரியம் இல்லையா, சிறுத்தொண்ட நாயனார் செய்த காரியம். அவரோட அந்த சிவத்தொண்டு அவ்வளவு சிறப்பான சிவத்தொண்டு இப்ப வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, சரியா? அப்புறம் நம்ம சிறுத்தொண்ட நாயனார் வந்து பரஞ்சோதியார் அப்படிங்கிற பேர்ல படைத்தளபதியா போய் அங்க வாதாபியை வெற்றி கொண்டார்னு நேற்று பார்த்தோம் இல்லையா கதையில, அது நடந்தது கிபி 642ல, சரியா? அப்ப சாளுக்கிய மன்னன் 2ம் புலிகேசியை தோற்கடிச்சு வாதாபியை வெற்றி கொண்டாங்க, சரியா? அதுக்கப்புறம் கொஞ்ச வருஷங்கள் கடந்துதான் இந்த சீராளத்தேவர் கதை நடந்தது இல்லையா, அதனால இந்த சீராளத்தேவர் கதை 650ல நடந்திருக்கலாம், கிபி 650 கிட்டத்தட்ட, சரியா? அப்பதான் நடந்திருக்கணும், ஏன்னா குழந்தைக்கு 5 வயசா இருக்கும் போதே அவங்க எல்லாம் முக்திக்கு போயிட்டாங்க இல்லையா, பிள்ளைக்கறி சமைச்சு கொடுத்து எல்லாம் முக்திக்கு போயிட்டாங்க இல்லையா, அதனால 650ல நடந்திருக்கும் அப்படிங்கறது ஒரு அனுமானம், சரியா? இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. சரி, அப்புறம் இந்த மருகல்ல என்ன நடந்தது அப்படிங்கறத பார்க்க போறோம். இன்னொன்னு கவனிக்க வேண்டியது, இந்த மருகல் கோயில் என்ன தெரியுமா, நம்ம கோச்சங்க சோழ நாயனார் தெரியும் இல்லையா உங்களுக்கு, கோச்சங்க சோழ நாயனார் 70க்கும் மேற்பட்ட மாட கோயில்களை கட்டினார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாட கோயில்ல இந்த மருகல் கோயிலும் ஒண்ணு, சரியா? இங்க சாமி பேரு மாணிக்க வண்ணர், அம்மை பேரு வண்டுவார் குழலி, சரியா? இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. சரி, இப்போ திருச்செங்காட்டங்குடியில நம்ம திருத்தொண்ட நாயனாருடைய விருந்தினராக இருந்த ஞானசம்பந்த பெருமான் அங்க சில நாள் தங்கி இருந்து பெருமானை வழிபட்டு அந்த தலத்துல நம்ம திருத்தொண்ட நாயனார் சீராளத்தேவர் ரெண்டு பேரையுமே பதிகத்துல குறிச்சு பதிகம் பாடி வழிபட்டார். அப்புறம் வேற தலங்களுக்கெல்லாம் வழிபட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க, சரியா? கிளம்பி திருமருகல் கிட்ட வர்றாங்க, வந்துட்டே இருக்காங்க. இப்போ திருமருகல்ல இன்னொரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு, அது என்னன்னு பார்ப்போமா? அங்க கோயில் பக்கத்துல ஒரு மடம் இருக்கு, அந்த மடத்துல ஒரு வணிகனும் ஒரு கன்னி பெண்ணும் வந்து தங்கியிருக்காங்க, சரியா? அவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை. அப்போ அந்த தங்கி இருக்காங்களா, அந்த நேரத்துல ராத்திரி தங்கி இருக்கும்போது அப்படியே பாம்பு வந்து அந்த வணிகனை கொத்திடுது. அப்போ அந்த வணிகன் அப்படியே விடம் விஷம் ஏறி அவன் இறந்துட்டான், சரியா? அந்த பெண்ணும் இன்னும் திருமணம் ஆகலை, அம்மா அப்பாவை விட்டுட்டு இந்த வணிகனை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக வந்துட்டு அந்த பொண்ணு வெளியில, அந்தவளுக்கு இன்னும் திருமணம் ஆகலை, பாதி வழியில இப்படி தங்கி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல, கடல்ல கப்பல் மூழ்கிட்டா எப்படி வருத்தப்படுவாங்க, அந்த மாதிரி அந்த பொண்ணு என்ன செய்யன்னு தெரியாம தவிச்சிட்டு வந்துட்டு இருப்பா,
எல்லாரும் யார் யாரோ வந்து அந்த அந்த விஷத்தை தீக்கிறதுக்கு ஏதோ ட்ரை பண்ணுவாங்க, மருந்தெல்லாம் கொடுத்து பார்ப்பாங்க, ஒன்றும் பயன் இல்லை. சரியா, அவன் வணிகன் இறந்துருவான். அப்போ இந்த பொண்ணு அப்படியே அலறி அழுதுட்டு இருப்பான், அழுது அழுது புலம்பி புலம்பி சோர்ந்து ராத்திரி எல்லாம் அழுதுட்டு இருப்பான். அழுகிற பொண்ணு என்ன பண்ணுவான், அந்த கோயில் இருக்கு இல்லையா அந்த கோயிலோட கோபுரத்தை பார்த்து, சாமி நீ எனக்கு உதவ மாட்டியா அப்படின்னு அழுவான். ரதி தேவிக்காக காமனை நீங்க மறுபடியும் உயிர்ப்பித்து கொடுத்தீங்களே சாமி, எனக்காக செய்ய மாட்டீங்களா? மார்க்கண்டேயருக்காக யம தர்மனை உதச்சிங்களே சாமி, எனக்காக இன்னைக்கு செய்ய மாட்டீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு சாமிய நீ எனக்கு உதவ மாட்டியா உதவ மாட்டியான்னு அழுதுட்டு இருப்பான். சரியா, இந்த ஓன அழுத இந்த ஓலம் நம்ம ஞான சம்பந்த பெருமாள் வந்துட்டே இருக்கார் இல்லையா, அவரோட திருச்செவிகள்ல விழும். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, அந்த மடத்துக்கு வந்து அந்த பொண்ணு கிட்ட ஒன்னும் ஒன்னும் நீ பயப்படாத, உனக்கு எல்லாம் நல்லதா ஆகும், இன்னும் பயப்படாத, என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு கேட்டார். சரியா, அப்ப அந்த பொண்ணு சொல்லுவா, எனக்கு பக்கத்துல வைப்பூருங்கிறது என்னோட ஊரு, அந்த ஊரோட தலைவர் எங்க அப்பா, அவர் பேரு தாமன், நாங்க ஏழு பெண் குழந்தைகள், நாங்க கூட பிறந்தவங்க ஏழு பெண்கள். சரியா, எங்க அப்பா முதல் பெண்ண இந்த வணிகனுக்கு திருமணம் செஞ்சு தர்றதா சொன்னாரு. இந்த வணிகன் எங்க அப்பாவுக்கு மருமகன் முறை வேணும், தன்னோட மூத்த மகளை திருமணம் செஞ்சு தர்றதா சொன்னாரு. அப்புறம் அவருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்காம வேற ஒரு பணக்காரருக்கு நிறைய பொருள் வாங்கிட்டு எங்க பெரிய பொண்ணை திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாரு. இப்படியே அடுத்த பொண்ணை பண்ணி தரேன்னு சொன்னாரு, அந்த பொண்ணையும் வேற அவருக்கு பண்ணி கொடுத்துட்டாரு. இப்படியே என்னைய தவிர எங்க வீட்டுல இருந்த எல்லா பெண்களுக்கும் எங்க அப்பா இந்த மருமகன் முறையில இருக்கிற இந்த வணிகனுக்கு திருமணம் செஞ்சு தரேன் 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 தரேன்னு சொல்லி சொல்லி, ஆனா தராம ஏமாத்தி ஏமாத்தி வேற பெரும் பொருள் உள்ள பணக்காரர்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாரு. அதனால இந்த வணிகர் ரொம்ப மனசு நொந்து போனாரு, வருத்தப்பட்டு போயிட்டாரு. அதனால நான் என்ன நினைச்சேன், இவரைத்தான் நம்ம திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் என்ன பண்ணேன், இவரோட கிளம்பி வந்துட்டேன். எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு எங்க ஊரை விட்டுட்டு நான் வந்துட்டேன். பாதி வழி வந்துட்டு இருக்கும்போது இந்த மடத்துல நாங்க தங்கியிருந்தோம், அப்ப இந்த பாம்பு கடிச்சு இந்த மாதிரி இவர் இறந்துட்டாரு, எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, இதுதான் என் கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுவா, திருஞான சம்பந்தர் கிட்ட சொல்லி அழுவான். சரியா, அப்ப திருஞான சம்பந்தர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணுக்கு எப்படியான உதவிடும் உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமியை நினைச்சு ஒரு பதிகம் பாடுவார். என்ன பதிகம் தெரியுமா பாடுவாரு, சடையாயேனுமால் சரணியேனுமால் விடையாயேனுமால் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருதல் உடையாய் தகுமோ இவள் உள்மேலிவே அப்படின்னு ஒரு ஒரு பாடல்லையுமே இவளுடைய இந்த வருத்தத்தை நீ தணிக்காம விடலாமா, இவளை நீ நடந்து விடலாமா, இவ மனசை நீ கஷ்டப்படுத்த விடலாமா அப்படின்னு சாமியை கேட்டு கேட்டு பாடியிருப்பாரு. அப்ப இந்த 11 பாடலும் பாடி முடிச்சோடனே அப்படியே அந்த அந்த வணிகன் இறந்து கிடக்குறான் இல்லையா, விஷம் ஏறி இறந்து கிடக்குறான் இல்லையா, அவன் அப்படியே விஷம் நீங்கி எழுந்திருச்சிருவான். அதனால இந்த பதிகத்துக்கு விடம் தீர்த்த பதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருஞான சம்பந்த பெருமான் அருளிய விடம் தீர்த்த பதிகம், அதுன்னா சடையாய் எனுமாள் அப்படின்னு திருமருகல் தலத்துல அருளப்பெற்ற இந்த பதிகம். சரியா, இதே மாதிரி விடம் தீர்த்த பதிகம் நம்ம திருநாவுக்கரசு பெருமான் ஒன்று அருளினாரே, அது என்ன பதிகம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, நம்ம அப்பூதியடிகள் வரலாறுல வந்தது இல்லையா, மூத்த திருநாவுக்கரசனுடைய அந்த விஷத்தை தீக்கிறதுக்காக பாடின பதிகம். என்ன பதிகம் அது, ஒன்று கொலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகம் இல்லையா, அதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. விடம் தீர்த்த பதிகம் நாவுக்கரசர் அருளியது ஒன்று கொலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகம், ஞான சம்பந்தர் அருளியது சடையா எனுமாள் அப்படிங்கிற பதிகம். சரியா, இந்த பதிகத்தை பாடி முடிக்கும்போது இந்த வணிகன் அப்படியே எழுந்து அழகா நின்றுடுவார். அப்போ என்ன பண்ணுவாரு, ஞான சம்பந்த பெருமான் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அங்கேயே திருமணம் செஞ்சு வச்சிடுவார். நீ நல்லா இருக்கணும் இந்த பூமியில, நீ நல்லபடியா நீங்க ரெண்டு பேரும் வாழணும் அப்படின்னு திருமணம் செஞ்சு வச்சிருவாங்க. அந்த வணிகனும் அந்த பெண்ணும் மன சந்தோஷமா அப்படியே கையை தலைமையில தூக்கி அப்படியே வணங்கி ஞான சம்பந்த பெருமான் திருவடியில விழுந்து வணங்கி ரொம்ப நன்றியோட நிற்பாங்க. சரியா, இப்படி அவர் ஒரு இறந்து போன ஒருத்தரை மறுபடியும் உயிர்ப்பித்து எடுத்தார் நம்ம ஞான சம்பந்த பெருமான். அப்ப அவங்களுடைய வாக்கு எப்படிப்பட்ட மந்திர வாக்கு இல்லையா, அவங்களுடைய ஒரு ஒரு பதிகமும் யாராலும் செய்ய முடியாத ஒரு வேலையை கூட அழகாக செய்கிறது இல்லையா, அதனால அது பதிவாக்கு, இது நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா, இப்படி விடம் தீர்த்த பதிகம் பாடிய தலம் திருமருகல்.
சரியா? இதை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செங்காட்டங்குடியில இருந்து நம்ம சித்தொண்ட நாயகன் மறுபடியும் வந்துட்டார், திருமருகளுக்கு வந்துட்டார். வந்து ஞானசம்பந்த பெருமான் கிட்ட, நீங்க எங்க ஊர்ல வந்து தங்கணும், திரும்ப எங்க ஊர்ல வந்து நீ எங்க ஊர் தங்கணும் அப்படின்னு சொல்லி திரும்ப கூட்டிட்டு போயிடுவார். சரியா? அப்ப கூட்டிட்டு போவாரா? அப்ப அதுக்கு முன்னாடி திருமருகல் கோயில்ல போய் நம்ம ஞானசம்பந்த பெருமான் பெருமானை வழிபடுவார். வழிபடும் போது திருமருகல் பெருமானை பாடிட்டே இருப்பாரு. ஆனா சாமி திரு செங்காட்டங்குடியில கணபதி ஈஸ்வரத்துல எப்படி இருந்தாரோ அந்த திருமேனிய காட்சியா கொடுப்பார். சரியா? அதனால இந்த தலத்து இந்த பதிகத்துக்கு பேரே திருமருகலும் திருச்செங்காட்டங்குடியும் அப்படின்னு ஒரு பதிகம் உண்டு. திருமருகல்ல அவர் திருச்செங்காட்டங்குடியுடைய காட்சியை பார்த்தாரு. சரியா? அதனால அந்த பதிகத்துக்கே அப்படிதான் இந்த தலம் எழுதுவாங்கல்ல, ஒரு ஒரு பதிகத்துக்கும் இந்த தலத்துல அருளை பெற்றதுன்னு எழுதுவாங்க இல்லையா, அதுல திருமருகலும் திருச்செங்காட்டங்குடியும் அப்படின்னு ஒரு பதிகம் உண்டு. சரியா? சரி, இந்த பதிகெல்லாம் பாடிட்டு அப்புறம் ஞானசம்பந்த பெருமான் என்ன பண்றாரு, நம்ம திருச்செங்காட்டங்குடிக்கு போய் நம்ம திருத்தொண்ட நாயனார் கூடயே கொஞ்ச நாள் இருந்து அதுக்கப்புறம் திருப்புகலூர் பூம்புகலூர் அப்படிங்கிற ஊருக்கு வந்துடுறாரு. சரியா? இந்த பூம்புகலூர் யாரோட ஊரு ஞாபகம் இருக்கா? முருகநாயனாருடைய ஊரு. முருகநாயனார் என்ன தொண்டு செஞ்சாங்க? மலர் தொண்டு செஞ்சாங்க. நிறைய ஆறு வகை மாலைகள் தொடுத்து சாமி கொடுப்பாங்கல்ல வர்த்தமானீச்சரம் சாமிக்கு, அந்த ஊருக்கு வந்துட்டாங்க. அங்க முருகநாயனாருடைய மடத்துல வந்து தங்கியிருக்காங்க. யாரு? நம்ம ஞானசம்பந்த பெருமானும் அவருடைய பரிசனங்களும். சரியா? பூம்புகலூர் அப்படிங்கிற ஊர்ல இப்ப ஞானசம்பந்த பெருமான் வந்து தங்கியிருக்க. சரியா? இதை குறிச்சு வச்சுக்கோங்க. சரி, இனி அவருடைய யாத்திரையில அடுத்து என்ன ஆச்சுங்கிறத நாளை பார்க்கலாம். திருச்சி தம்பலம்.